இப்போ என்னமா போட்டிருக்காங்க? ஆரஞ்சு. அது நீர்ல மிதக்கு தான் அடியில போதா? அடியில போகுது. ஏன் அடியில போச்சு? நீரை விட அதுக்கு அடர்த்தி அதிகமா இருக்கா குறைவா இருக்கா? அதிகமா இருக்கு. அடுத்து பாருங்க கத்திரிக்கோல் போடுறாங்க. கத்திரிக்கோல் போட்டா என்னாச்சு? அதுவும் கீழே தான் போய் மூழ்கிடுச்சு ஃபுல்லா. அடுத்து பளிங்கு கற்கள் போடுங்க. பளிங்கு கல்ல போடுறாங்களா? பளிங்குகள் போட்டனே அது எப்படி நிக்குது? அடியில நிக்குதா மேல நிக்குதா? வெரி குட். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் பந்து. பிளாஸ்டிக் பந்து பார்க்க பெருசா இருக்கானே ஏன் மேல மிதக்குது? அடர்த்தி அடர்த்தி இல்லையா? அடர்த்தி நீரை விட குறைவா இருக்கா? வெரி குட். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அதோட அடர்த்தி தான் இங்க முக்கியம். சரியா, அடர்த்தி அங்க சொல்லி கொடுத்தோம்ல எப்படி வருதுன்னு, அதுதான் முக்கியம். அடுத்து இரும்பு துண்டுகள் சாவி எல்லாம் போடுறோம்னு வச்சுப்போம், அது என்ன ஆகுது? அடியில போயிடுது. என்ன அதுக்கும் என்ன இருக்கு? அடர்த்தி அதிகமா இருக்கு. வந்த என்ன பண்ற? உள்ள அமுக்குறேன். அமுக்குறனா மேல எந்திரச்சு வருதா? இதுக்கு பேர் தான் என்னது? மேல் நோக்கு விசை. எந்த ஒரு பொருளை நம்ம உள்ள போட்டாலும் நீரிலிருந்து அந்த பொருள் மேல ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸ். உங்களை எப்படி தள்ளினா ஒரு ஃபோர்ஸ் தானே, ஒரு ஃபோர்ஸ் செயல்படுது. அந்த விசையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மேல் நோக்கு விசை. என்ன விசை? மேல் நோக்கு விசை அப்படின்னு சொல்றோம். உப்பு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன போட சொல்லியிருக்காங்க? சர்க்கரையை போடுங்க செகண்ட் பவுல்ல. தேர்ட் ஒன் என்ன போட சொல்லியிருக்காங்க? சாக் பீஸ். அடுத்து என்ன போட சொல்லியிருக்காங்க? மணல். மணல், வெரி குட். மணல். அடுத்து மரத்தூள். நம்மள்கிட்ட தூளா இல்ல, அதனால இதை போடுறோம். ஓகேவா? மரத்தூள் வந்து அடர்த்தி குறைவா இருக்கிறதுனால மேல மிதந்துட்டு இருக்கு. அந்த மரத்தூளை போட்டோம்னா கலக்கும். மரம் அறுக்கும் பொழுது கிடைக்கும்ல மரத்தூள், அது. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, we will wait for 5 minutes.